கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் உலக தமிழ் ஆய்வு மாநாட்டில் 40 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் 3 நாட்கள் நடைபெறும் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துக் கூறும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் 40 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என திரளானோர் கலந்து கொண்டுள்ளனர். உலக தமிழ் ஆய்வு மாநாடு நடைபெறுவது இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் வரவேற்கத்தக்க விஷயமாகும். இந்த உலக தமிழ் ஆய்வு மாநாட்டில் 120 நாடுகளுக்கு அழைப்பு எடுத்துள்ளோம். அதில் 40 நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளார்கள். அதேபோல் ஆல் இண்டிய லெவலில் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தமிழ் சங்கங்களுக்கு அழைப்பு கொடுத்துள்ளோம். அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். கன்னியாகுமரியில் நடைபெறும் தமிழ் அறிஞர்களின் ஆய்வு மாநாட்டில் முதலமைச்சர் பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரி லெமூரியா உலக தமிழ் ஆய்வு மையம் சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கேரள மாநில ஆளுநர் சதாசிவம் மற்றும் 20 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் பங்கு பெற உள்ளதாகவும் கூறினார். இப்பொழுது தமிழர்களின் வரலாற்று உண்மைகள் என்ற நூலினுடைய முதல் பிரதியை வெளியிடுபவர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே. பாண்டியராஜன் அவர்கள் முதல் பிரதியை வெளியிடுவார்கள். முதல் பிரதியை பெறுபவர் மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் ஜோதிமணி அவர்கள் இந்த தமிழர்களின் வரலாற்று உண்மைகள் நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். முதல் குடி தமிழ் குடி. உலகத்தில் ஆதி மனிதன் முதலில் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம். அந்த லெமூரியா கண்டம் கடல் கோளினால் அது கடலடிக்கடி பல இடங்களில் தோன்றி இன்றைக்கு மனிதன் உலகம் பரவி இருக்கின்றான். எனவே அந்த மூத்த குடியான தமிழ் குடியை அந்த ஆதி மனிதன் தோன்றிய ஆயுதத்தை இன்றைக்கு பல்வேறு பணிகளில் செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த லெமூரியா கட்டம் போன்ற ஆயுதத்தை சம்பந்தமாக தான் இந்த நிகழ்ச்சி.